ಸೌದಾಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಎತ್ತನೇ ಆದ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಸೌದಾ ಯಾಕೆ 46 ಆದ ಪ್ರಾಬ್ಲಮ್? ಓ ಅಂದ ಅಲ್ಲೋ ಕಾರಿಟ್ ಅಪ್ಪ ಸೌದಾಕ್ಕೆಕ್ಕೆ ನೀವು ಅಡಿ ಎತ್ತು വെಕೋದು ನಿಮಗೆ ವಯಸ್ಸು 30 ಇಲ್ಲ 68 ನಾ 40 46 ನಾ 12 15 ವಯಸ್ಸು. ಓ 15 ಆಂಡುಗಳು ಕಲಿ ನೀವು ರಾಜಿಟ್ಟಿಂಗ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಪಾತಿಕಾರ ಅವರ ಫಾಲೋ பண்ணி ನಾವು ಎಲ್ಲಾ ಬೆಳಿ ಒಳ್ಳೆ ಹೋಗ್ತೋ. ரொம்ப சிறப்பு. அது உங்களுக்கு இந்த ஸ்தாபனம் வந்து தோங்கினது முதல்ல எங்க எங்க இருந்தாங்க? ஈரோடு. எங்க அப்பா தோங்கினார். அவர் பேரு கே பி வெங்கடாரு செட்டியார். அதுக்கப்புறம் அவர் சொல்லி தந்தபடி நாங்க அண்ணன் தம்பி மூணு பேரு, ராஜேந்திரன், ஆதிகேசவன், என் பேரு வரதராஜன். ஓ ஓ, சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. இது வெட் கிரைண்டர் துறையில காசுன்னு பார்த்தா கம்மி ஜாஸ்தியா இருக்கலாம், இருந்தாலும் நல்ல நண்பர்கள், நல்ல அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர், மினிஸ்டர், அதாவது ஒரு ரிக்ஷாக்காரங்க எல்லாரும் எங்கள் கஸ்டமர், அவங்கள எல்லாத்தையும் நம்பி தான் நான் இருக்கேன். அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தாங்க. குடும்பங்களுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க, குடும்பங்கள் ஒவ்வொரு வீட்டு பொம்பளையும் கிச்சனில் எது தொட்டாலும் சௌபாகியாக இருக்கணும், அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கணும். இப்போ தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்தியர்களே வச்சுக்கோங்க, தமிழர்கள் இந்தியர்கள், அப்போ அங்கெல்லாம் கூட உங்கள் பிராண்ட் போகிறது, அதாவது இட்லின்னு உலகத்தில் எங்கே இருந்தாலும் சௌபாகியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதை நிறைவேற்றிட்டே வரும். அப்புறம் உங்களுடைய இலக்கு என்ன? இலக்குங்கிறது இட்லி இருக்க வரைக்கும் நான் இருப்போம் இருக்கணும். அரசியல் வாரிசு மாதிரி இதில் ஏதாவது வாரிசு? அது இல்லை, எல்லாம் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, வழி வழியா வழித்தோன்றல்கள், அதுக்கப்புறம் பேரன் இருக்கான். நமக்கு தெரிஞ்சது தான், குழந்தைங்க வந்து ஃபாரின் படிக்க போகும்போது கூட நான் சொல்லி அனுப்புனது, எங்கே வேணாலும் படிங்க, எவ்வளோ வேணாலும் படிங்க, இந்தியாவில் தான் இருக்கணும், இந்த தொழில் தான் பார்த்து பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பாருங்க. அது மாதிரி இங்கே வந்து இருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஒரு மன நிறைவு, அதாவது இவ்வளோ பெரிய இந்த ஸ்தாபனம் வந்து இப்போ எல்லாம் மாடர்னைஸ்டு அப்படின்வாங்க, அதாவது வெஸ்டர்னைஸ் மாடர்னைஸ், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உலகளாவிய அப்படின்னா இன்டர்நேஷ்னலைஸ்டு அப்படின்ற மாதிரி அந்த காம்படிஷன், அந்த காம்படிஷன் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? காம்படிஷன் எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், முன்னாண்டா யாருமே இல்லை, பின்னாண்டா திரும்பி பார்க்க நேரம் இல்லை, அதில் நிம்மதியாக இருக்கும். இல்லை இந்த அந்த லேட்டஸ்ட் கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களா? வரும், எல்லாமே அப்டேட். அதாவது இதுக்கு முன்னாட சமையல் ரூமில் பாதி அடைக்கிற மாதிரி கிரைண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கேருந்து ஃபாரின் போகும்போது அவனுக்கு 20 கிலோ தான், 11 கிலோவில் தூக்கி போகணும்னு சின்ன கிரைண்டரு, அதாவது லேடிஸு ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி டில்ட்டிங்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அது சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கல் தான், அந்த கல்லோட வெயிட்டை குறைச்சிடுறோம், அது பிளம்ஸியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கிரைண்டர் அரைச்சி அதில் மாவு எடுத்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணிடுறோம். இப்போ பேச்சுலர்களே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ அந்த மாவு அரைக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ கையில் அரைக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற சௌபாக்கியால் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவது கையில் அரைக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு 150 தடவை தான் சுத்த முடியும், அதே ஸ்பீடு வர மாதிரி நாங்கள் செய்கிறதுனால தான் கையில் அரைச்சா என்ன டேஸ்ட் வருதோ அதே டேஸ்ட்டு இட்லி வரும். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி உங்களை 100 ஆண்டு சௌபாக்கியாவா வந்து அதை தொடரணும். எப்போ உங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்க இருக்க நாங்கள் வளர்ந்துட்டே இருக்கோம். இந்த பிறந்த நாளில் உங்களுடைய வாழ்த்துக்கள் தொடரணும். சிறப்பான பணி உங்களுக்கு. தேங்க்யூ.